ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கட்டிங் வந்து பார்த்துக்கலாம், ஃப்ராக்கோட கட்டிங் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சாட்டின் கிளாத்து, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து அந்த எம்ப்ராய்டரி நெட்டு கிளாத் எடுத்திருக்கேன். சாட்டின் கிளாத்தில் வந்து அந்த வளவளப்பான பகுதி வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வரணும். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த ஷைனிங்காக இருக்கும் சாட்டின் கிளாத்தில். அது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி கரெக்டாக கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. சாட்டினும் நெட்டு கிளாத்தும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாட்டினும் நெட்டும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட் எல்லா பக்கமுமே நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீதி இருக்க எல்லா பக்கமுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து எல்லா பக்கமுமே ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சாட்டின் கிளாத்தும் நெட்டு கிளாத்தும் சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம வந்து நெட்டு கிளாத்தில் கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் விட்டனால பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைட் ஜாயினிங் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இனி நம்ம வந்து சாட்டின் கிளாத் அளவில் மீதி இருக்கக்கூடிய அந்த நெட்டு கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாட்டின் கிளாத் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளோட கரெக்டான அளவு. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம், அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. நம்ம நெட்டு கிளாத்தும் சாட்டின் கிளாத்தும் அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இனி நம்ம வந்து பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் பீஸ் வந்து நம்ம வந்து சிப் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதனால ரெண்டு பீஸையுமே நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேக் பீஸில் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சிப் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம்ல, அந்த பக்கம் வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாட்டினில் வந்து அந்த வளவளப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷைனிங்கான பகுதி வந்து மேல் பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட கீழ்ப்பக்கம் வந்து நெட்டு கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு இந்த மாதிரி ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய நெட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இனி நம்ம வந்து சாட்டின் கிளாத்தை அப்படியே இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சு விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வளவளப்பு அந்த ஷைனிங்கான பகுதி வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து அந்த சாட்டினுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டர்ன் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். பாருங்கள், அப்படியே நமக்கு வந்து பின்பக்கமாக டர்ன் ஆயிரும். டர்ன் ஆனதுக்கப்புறம் மேல் பக்கம் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். அந்த ஓரத்தில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெட்டு கிளாத்தையும் நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நம்ம சாட்டினோட அந்த ஷைனிங் கிளாத்தும் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வந்துடும். இனி நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரி எல்லா பக்கமுமே சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய நெட்டு கிளாத் எல்லாத்தையுமே நம்மளோட சாட்டின் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணுறதுனால பேக் சைடில். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு பீஸ் பேக் பீஸில் ஒன் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு பீஸும் அதே மாதிரி தான் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சாட்டினோட அந்த ஷைனிங் வந்து மேல் பக்கம் வரணும், அதே மாதிரி நெட்டோட நல்ல பக்கம் மேல் பக்கம் தான் வரணும். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணுற அந்த பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி மாற்றிட்டு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸையும் சேர்த்து ஒரு கால் இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் அதிகமாக கிளாத் விட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் அந்த பக்கமும் கரெக்டாக கிளாத் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கணும் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு. ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு, இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இனி நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ்க்கு வந்து நான் வந்து 2 inch சைஸில் 2 inch அளவில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணோம்ல, அதே சேம் அளவு தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட வித்து வந்து கிராஸ் பீஸோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2 inch அளவில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸோட மேல் பக்கம் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து நெக் போர்ஷனில் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக கிளாத்தோட நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கிளாத்தோட நல்ல பக்கமாகவே வச்சுட்டு ஒரு 1/4 inch அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுங்க. பிகினர்ஸ் நம்ம வந்து நெட்டு கிளாத் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக மடித்து விட்டு எண்டில் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கும்போது நமக்கு கூட கொஞ்சம் அந்த நெக் வந்து கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். ரொம்ப சுருண்டு இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம வந்து கரெக்டாக சாட்டின் கிளாத்தை இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவில் பைப்பிங் வேணுமோ அந்த அளவில் வர்ற மாதிரி சாட்டினை வந்து உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச்சிங் பட்டுறாமல் நம்ம கிளாத்தில் மட்டும் படுற மாதிரியே கரெக்டாக ஸ்டிச்சிங் கொடுங்க. அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பாருங்கள் அழகாக நெக் போர்ஷனில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வந்து பேக் சைடில் வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் வந்து அதே கலரில் மேட்ச் ஆகிற மாதிரியே ஜிப் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஜிப்போட மேல் பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி மடித்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு மிஷினில் வந்து லைட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே மடித்து வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து பார்த்துக்கோங்க. சிப்புக்கு மேலே சிப்பை மறைக்கிற மாதிரி வைக்கிறேன். ஒரு 1/4 inch அளவுக்கு உள் பக்கமாக வர்ற மாதிரி இந்த சிப்பை மறைக்கிற மாதிரி நான் வந்து கிளாத்தை வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் நான் வந்து ஒரு 1/4 inch அளவுக்கு கிளாத்தை விட்டு தான் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறோம். இனி நம்ம வந்து இந்த பக்கமும் அப்படி தான் ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கமும் அப்படி தான் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட் நான் வந்து மேல் பக்கத்துலேருந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்தேன். நம்ம வந்து கீழ் பக்கத்துலேருந்து ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். அந்த கிளாத் வந்து அந்த ஜிப்பை வந்து மூடுற மாதிரி இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ஜிப்பை மூடுறதுக்கு வந்து கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த கிளாத்தை வச்சே அப்படியே ஜிப்பை மூடுற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் அப்புறம் நமக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். நம்ம வந்து கடையிலலாம் வாங்கும்போது ஜிப் வச்சுருப்பாங்கள்ல, அதே மாதிரி இருக்கும் ஃப்ராக்கில் வந்து. நம்ம வந்து கீழ்ப்பக்கமும் லைட்டாக அந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஜிப்பை இப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிப்பை வந்து மறைக்கிறதுக்கான கிளாத் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இனி நம்ம வந்து ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ராய்டரி நெட்டு கிளாத்தில் நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம சாட்டினோட அந்த ஷைனிங் வந்து மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ் பக்கம் வந்து ஒரு 1/4 inch அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சாட்டினை அப்படியே வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து எடுத்துட்டு அந்த சாட்டினுக்கு மேலே வந்து அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அந்த சாட்டினை அப்படியே பின்பக்கமாக மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு அந்த சாட்டினோட அந்த ஷைனிங் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கும். இனி நம்ம வந்து ஸ்லீவில் வந்து ஃபுல்லாகவே எல்லா பக்கம் ஓரமுமே கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த நெட்டு கிளாத் இருக்குல்ல, அதை வந்து நம்மளோட சாட்டின் கிளாத் அளவுலேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜர்லேயே
கரெக்டாக கிளாத் வந்து கரெக்டாக நம்ம வந்து வைக்கணும், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டிச் பண்ணி மாற்றும் போது கரெக்டாக நமக்கு வந்து வரணும், அதனால் பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து இந்த கிளாத்தை, அந்த ஸ்லீவ் கிளாத்தை வந்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ராக்கோட டாப் போர்ஷனில் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஆம்கோல் பகுதியில் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் அந்த ஜாயினிங் அந்த ஷோல்டர் ஜாயினிங்கும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்தே நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம், அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டர்லேருந்தே ஸ்லீவை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டோம், அழகாக நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக ஸ்லீவை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லீவோட அந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்ம அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்லீவை வந்து நம்ம ஃப்ராக் கிளாத்துக்குள்ளலாம் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ராக்கில் ஸ்டிச் பண்ணுறக்கூடிய அந்த ரோப் வந்து எடுத்துக்கலாம். நம்ம சாரீன் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. ஷைனிங் பக்கம் வந்து உள் பக்கம் வர மாதிரி நம்ம வந்து மடிக்கணும். அந்த மாதிரி மடித்தா தான் நம்ம வந்து அதை வந்து இனி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சாரீன் கிளாத் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு, இனி நம்ம வந்து இந்த கிளாத் அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணாலே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதை வந்து டர்ன் பண்ணுறதுக்கு. டர்ன் பண்ணியாச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி தான் இன்னொரு ரோப் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து டபுளாக மடிச்சுட்டு ஒரு காலிஞ்ச் அளவு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணாலே போதும். ஸ்டிச் பண்ணி நான் வந்து டர்ன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ரெண்டு ரோப்புமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த ரோப்பை வந்து இனி நம்ம வந்து ஃப்ராக்கில் வந்து நம்ம வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ வந்து கரெக்டாக கீழ்ப்பக்கம் கீழ்ப்பக்கம்னா கீழ்ப்பக்கம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் கிளாத் வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ரோப்பை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்னி யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இனி நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஓரத்தில் வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஃபுல்லாகவே நேராக நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுமோ ஓரம் அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம ஓரம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட கீழ்ப்பக்க சாட்டின் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம்ல டாப் போர்ஷனில், அந்த சாட்டின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு அதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் கிளாத்து. அந்த கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம்ல, அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு இனி நம்ம வந்து ரெண்டு பீஸ்லேயும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக ஒரு பீஸை வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு மேல் பக்கம் ஒரு படிமான தையல் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம வந்து ஏற்கனவே கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டனால நம்ம அப்படியே அழகாக நீட்டாக அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி தான் சாரீன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்ல பக்கமும் கெட்ட பக்கம் அதாவது ராங் சைட் ரைட் சைட் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்ணும்போது தப்பாயிரும். அதை கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து கிளாத்தை வந்து கரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து இனி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கிளாத்தை வந்து கரெக்டாக நாலு கிளாத் வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த அளவில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு பாருங்கள், இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ண விடத்தில் அழகாகவே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. இனி நம்ம வந்து நம்மளோட அரிப்பு கிளாத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டிஃப் நட், ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ராக் வந்து கொஞ்சம் பஃப்னு இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டிஃப் நட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த நெட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு நம்மளோட சாட்டினும் எடுத்துக்கோங்க. சாட்டின் வந்து ராங் சைடு தான் இந்த மாதிரி மேல் பக்கம் பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். ராங் சைடு வந்து மேல் பக்கம் பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல் பக்கம் சாட்டினை வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிஃப் நெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிப்பு கிளாத்தை அப்படியே டர்ன் பண்ணி நம்ம சாட்டினோட பின் பக்கம் கொண்டு போய்க்கலாம்.
இந்த மாதிரி கொண்டு போகும்போது நம்ம சாட்டின் வந்து மேல் பக்கமாக வந்துடும், அந்த ஷைனிங் வந்து மேல் பக்கமாக வந்துடும், அந்த ஸ்டிஃப்னட் வந்து பின் பக்கமாக போயிடும். இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிஃப்னட்டை வந்து கரெக்டாக உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு சாட்டினை கரெக்டாக இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிஃப்னட் வந்து வெளிப்பக்கமாக தெரியாமல் கரெக்டாக உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடித்தாச்சு. இனி நம்ம வந்து ஸ்டிஃப்னட்டோட ஓரமும் மேல் பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஸ்டிஃப்னட் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிஃப்னட் கட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேல் பக்கமும் ஓரமும் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் வந்து மேல் பக்கம் மேல் பக்கம் வந்து கட் பண்ணியிருப்போம்ல, அந்த போர்ஷன் இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறோம். பாருங்கள், நீட்டாக வரணும், சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் ஓரம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னட்டை வந்து நம்மளோட சாட்டின் அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸ்டிஃப்னட் வந்து எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், கம்மியாயிடக்கூடாது. அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே சாட்டின் அளவுலேயே கட் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஓரம் வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து டாப் எடுத்துக்கலாம். டாப் போர்ஷனை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்ட்டு. 14 இன்ச் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து 14 இன்ச், அதாவது 14 இன்ச்சில் நமக்கு வந்து பாட்டமில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நமக்கு டாப்பில் வந்து அந்த இடுப்பு சுற்றளவு 14 இன்ச் இருக்குது. அதே 14 இன்ச்சு வந்து நம்ம சாட்டின் கிளாத் இருக்குல்ல பாட்டமில், அதை வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அதில் வந்து 14 இன்ச் வர மாதிரி டேப் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் கொஞ்சம் சரிவாக இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இனி நம்ம வந்து ஒயிட் கலரில் லைனிங் கிளாத் எடுத்திருந்தோம்ல, அந்த கிளாத் வந்து வந்து நமக்கு வந்து 2 பீஸாக இருந்திருக்கும். அந்த 2 பீஸையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிள் பீஸாக இல்லாமல் நமக்கு 2 பீஸாக கிடச்சிருக்கோம். அந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். கீழ்ப்பக்கம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தோட கீழ்ப்பக்கம் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், லைனிங் கிளாத்தோட கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து இதுக்கும் விட்த் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து 14 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக 14 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்லேயுமே இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து நம்மளோட பிளைன் நெட்டு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து டபுள் லேயராக வந்து நம்ம வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு லேயருக்கு 3 கிளாத் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு லேயருக்கு 3 கிளாத்து, இன்னொரு லேயருக்கு நமக்கு வந்து 3 கிளாத் எடுத்துக்கலாம். இந்த 3 கிளாத்துமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி சுருக்கம் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு தேவையான அந்த 3 கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 3 கிளாத்துமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து சுருக்கம் வைக்கும்போது நீட்டாக கரெக்டாக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு 3 கிளாத்துமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாத். இப்போ நம்ம வந்து 3 கிளாத்தில் 2 கிளாத் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 3வது கிளாத் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து சுருக்கம் வைக்க போகிறோம். சுருக்கம் எப்படி நான் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மிஷின்லேயே வந்து பெரிய தையல் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சுட்டு
நான் வந்து ஃபுல்லாகவே மேல் பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு மேல் பக்கம் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். அந்த நெட்டு கிளாத் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இனி நம்ம வந்து அந்த நூலை வந்து பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு சுருக்கம் வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி சுருக்கம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே பஃப்னு இருக்கும் நம்ம நெட்டு ஃப்ராக்குக்கு. நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுருக்கம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்பவே பஃப்னு கிடைக்கும். நமக்கு 3 கிளாத்துங்கும் போது நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்ச மாதிரி தான் இருக்கும். இதோட விட்த் வந்து ஒரு 14 இன்ச் வர மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓரம் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். 3 கிளாத் வந்து கொஞ்சம் பஃப் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து 4 கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா 4 கிளாத் 5 கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பஃப்ன்றிருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் அந்த மாதிரி நெட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பிளெயின் நெட்டில் ஒரு லேயர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த லேயருக்கு அதே மாதிரி 3 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 கிளாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து அந்த பெரிய சைஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோடய விட்த் வந்து 14 இன்ச் மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 லேயருக்குமே நம்ம வந்து எடுத்துட்டோம். அந்த 2 லேயருமே சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 லேயருமே ஒன்றுக்கு உள்ளாடி ஒன்றா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட உள் பக்கமாக நான் இப்போ வந்து சாட்டினை வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கோ உள் பக்கமாக இனி நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சாட்டினோட நல்ல பக்கம் கரெக்டாக மேல் பக்கமாக வரணும். நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளோட அந்த ஸ்டிஃப் நட் வந்து உள் பக்கமாக போகணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து 4 கிளாத் வரும். 2 லேயருக்கு வந்து நமக்கு வந்து நெட்டு கிளாத் வரும், அதோட உள் பக்கமாக வந்து சாட்டின் வரும், அதோட உள் பக்கமாக நமக்கு வந்து லைனிங் கிளாத் வரும். இந்த 4 கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராக்கோட டாப் போர்ஷன் கூடலாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 14 இன்ச் கரெக்டாக வரணும். வர்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டாப் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ராங் சைடாக மாற்றி எடுத்துட்டேன் பாருங்கள். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கம் வந்து லைனிங் கிளாத் வரும், அது வந்து மேல் பக்கமாக வர மாதிரி எடுத்துட்டு நம்மளோட டாப் போர்ஷன் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி இந்த பாட்டமுக்கு உள் பக்கமாக கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து உள் பக்கம் தான் நல்ல பக்கம் இருக்குது. அது மாதிரி பாட்டத்தோட நல்ல பக்கமும் கரெக்டாக அந்த மாதிரி உள் பக்கமாக ரெண்டும் கரெக்டாக வரணும். வர்ற மாதிரி வச்சுட்டு இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட வெளிப்பக்கம் வந்து நமக்கு வந்து அந்த பிளைன் நெட் இருக்கும், அது வந்து கரெக்டாக இருக்கணும். மாற்றி எதுவுமே ஸ்டிச் பண்ணிடாமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஓரம் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். ஃபுல்லாகவே இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நெக் போர்ஷனில் வந்து நான் வந்து லேஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி நானே அந்த சாட்டின்லேயே ஸ்டிச் பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ராக்கோட லேயர் வந்து பார்த்துக்கோங்க, உள் பக்கம் லைனிங், அதுக்கு மேலே சாட்டின் கரெக்டாக வந்திருக்கு. அந்த ஸ்டிஃப் நட்டும் சாட்டினும் கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கு மேலே 2 லேயருக்கு நான் வந்து பிளைன் நெட் வந்து கொடுத்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரெண்டில் வச்சுருக்க அந்த பஃப் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எடுத்து சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.